ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஃபுட் மா சமையல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், நல்ல வாய் விடுற மாதிரி காரசாரமாக கொஞ்சம் புளிப்பான வாழைக்காய் மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது ஒன்று வாழைக்காய் கல் மாதிரி இருக்கும், இல்லை உடஞ்சி போயிடும், இல்லை சம்டைம் கொல கொலன்னாயிரும், இல்லை மசாலா ஒட்டாமல் பண்ணிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழைக்காய் மசாலா சுவையாகவே பண்ணுவீங்க. நம்ம இங்கே ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு சீவி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை நம்ம இந்த மீன் ஷேப்புக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது வாழைக்காயில் உள்ள துவர்ப்பும் போயிடும், வாழைக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு நம்ம 4 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், 2 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தா நல்லா கறி ஸ்மெல் கிடைக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, மசாலா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு தவாவில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் ஒன்றுனா இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். எல்லா வாழைக்காயும் ஒன்றா கொட்டிடக்கூடாது. இப்போ நம்ம வாழைக்காய் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டோம். இப்போ 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 நிமிஷம் மிதமான தீலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து வாழைக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வாழைக்காய் கீழேயும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வாழைக்காயை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி மசாலா செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இனிமேல் நீங்கள் மீன் வாங்குறதே மறந்துடுவீங்க, அந்தளவுக்கு இந்த வாழைக்காய் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு தவாவில் நம்ம 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பண்ணி வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் ஒன்றுனாவே எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா உதிராமையும் வாழைக்காய் உடையாமலும் ரொம்பவே சுவையாக பண்ணிடலாம். மிதமான தீலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் கழித்து வாழைக்காய் எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. இதுக்கு மேலேயும் நம்ம 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருகப்பிள்ளையை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த வாழைக்காய் மசாலா ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த கருகப்பிள்ளையோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி வாழைக்காயை எடுத்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட நீங்கள் வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே அளவில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறந்து நம்ம ஃபுட் மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ. சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.